பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து சர்ச்சைக்குரிய தென்சீன கடற்பகுதிக்கு மேலால் தென்கொரியாவின் விமானங்கள் பறந்து ஜப்பானால் உரிமை கோரப்படும் தீவு ஒன்றுக்கு மேலாலும் பறந்து மீண்டும் தென்கொரியா சென்று விட்டது ஜப்பானை கொதித்தள வைத்துள்ளது தென்கொரிய விமானங்கள் தமது வான்பரப்பில் அத்துமீறி பறந்தன என ஜப்பான் கொதித்துள்ளது

இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால் இந்த தீவு கூட்டத்திற்கு என்ன பெயர் என்பதிலும் ஒரு குழப்பம் உள்ளது அந்த தீவுகளுக்கு தென் கொரியா வைத்திருக்கும் பெயர் தீவு கூட்டத்திற்கு ஜப்பான் வைத்த பெயர் டெக்கேசிமா இப்படி இரண்டு பெயரில் இருக்கும் ஒரே தீவு கூட்டத்தில் தற்போது இருப்பது தென் கொரிய காவலர்கள் தான் இதனால் அந்த தீவு தமக்கே சொந்தமென அதற்கு மேலே தென் கொரிய விமானங்கள் பறக்கும் விமானப்பாதை போடப்படுகின்றது ஆனால் ஜப்பானோ அந்த தீவுக்கு தாமம் உரிமை கோருவதால் அந்த தீவுக்கு மேலே உள்ள வான்பகுதி தமக்கே சொந்தம் என்று கூறுகின்றது அனுப்பிய விமானங்கள் பத்திரமாக திரும்பி விட்டன என தென்கொரியா ஆனந்தப்படுகின்றது தென்கொரிய விமானங்கள் இமது வான்பகுதியில் பறந்து விட்டு போகின்றன என்று பொங்கி எழுகின்றது ஜப்பான் இந்த இருதரப்பும் இழுபறி நிலையில் இருக்கும் போது மிகப்பெரிய சிக்கல் யாருக்கு தெரியுமா அது அமெரிக்காவுக்கு தான் காரணம் இந்த இரு நாடுகளும் அமெரிக்கா விண்ணேச நாடுகள் இரு நாடுகளிலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ளன இதனால் உலகில் எங்கே தகராறு ஏற்பட்டாலும் அங்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல செல்லும் நாட்டாமை அமெரிக்கா இவர்களது இழுபறியில் நாட்டு ஆமையாக மாறி வாயே திறப்பதில்லை எப்படி சொல்ல முடியும் ஒரு தரப்புக்கு ஆதரவாக நாட்டாமை தீர்ப்புச் சொன்னால் மற்றிய நாட்டில் இராணுவ மூட வேண்டியிருக்கும்